சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் கூட்டணியை மலர செய்ய பாஜக பலமுறை முயன்ற நிலையில் அதை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நிராகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் அதன் கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வருகிறது அண்மையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அண்ணா குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை கூறிய கருத்துக்கு அதிமுகவினர் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் அண்ணாமலை கருத்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜக அதிமுக கூட்டணி முறிந்ததாக அறிவித்தார் இதைத் தொடர்ந்து டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து அண்ணாமலை மீது புகார் கூற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சென்றனர் ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர்களை அமித்ஷா சந்திக்கவில்லை இதனால் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து தமிழகம் திரும்பிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினர் இதையடுத்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக கூட்டணி குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்ட நிலையில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகுவதாக முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதிமுக எடுத்த இந்த முடிவு பாஜகவினரை அதிர்ச்சி அடைய செய்த நிலையில் மீண்டும் கூட்டணி அமைப்பது குறித்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த பாஜக தலைமை முடிவு எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்ற முடிவு எடுக்கப்பட்டதாக பேசப்படும் நிலையில் பாஜக தலைமை பல முறை முயன்றும் சமரச பேச்சுவார்த்தையை அதிமுக நிராகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது படி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க